இவர் பார்க்காத வேலையில்லை, தேடாத வாய்ப்புமில்லை. அவமானங்களை எல்லாம் பின்னாளில் வெகுமானமாக்கியவர். நாடோடிகளாய் இருந்தவருக்கு அப்பா ஆண் தேவதை என்று அடையாளம் காட்டியது. சாட்டை எடுத்தவரை சங்க தலைவனாக்கியது இவரது சக்சஸ் ஃபார்முலா. தமிழ், மலையாளம், தெலுங்கு தாண்டி தேடப்படும் நடிகராக வினோத சத்தம் வெற்றி இயக்குனர் நடிகர் அன்பு சகோதரர் சமுத்திரக்கனி அவர்களை இப்போது உங்கள் முன் பக்கம் பக்கமாக பேச அழைக்கிறோம். இறைவனுக்கு நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். என்ன சிவானம் பேசிட்டாருன்னா நம்ம பேசுறதுக்கெல்லாம் ஒன்றுமே இருக்காது. நீ இன்னைக்கு பேசுனது ரொம்ப பல கேள்விகளை உண்டாக்கிச்சுன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்துக்குள்ள போனது, வேலை பார்த்தது, முடிஞ்சது, வந்தது, இப்போ உங்கள் முன்னாடி நிற்கிறோம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. Z5 அற்புதமான கண்டென்ட் கிடைச்சா போதும் அப்படின்றத மட்டுமே மனசில் வச்சு இயங்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வினோத சித்தம் அப்படி தான் ஆரம்பித்தான். தம்பி வந்து ஃபோன் பண்ணிவிட்டு, ஆனால் நல்ல கண்டென்ட் வேணும், அது மட்டும் சொல்லு அப்படின்னா. இப்போ இதே மாதிரி தான் இந்த படத்தை எடுத்துட்டோம்னா கண்டென்ட் நல்லா இருக்குது. நல்ல விஷயங்கள் எங்கே இருந்தாலும் அதை தேடி 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 கண்டுபிடிச்சி இந்த சமூகத்தின் முன்னாடி வைக்கணும்னு நினைக்கிற Z5க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. சிஜு சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். தம்பி கௌஷிக் நன்றி. அப்புறம் என் தம்பி செல்வா, ரொம்ப நாளாக தெரியும். நான் அவனும் ஏற்று ஏற்ற வீட்டில் தான் இருந்தோம். ரொம்ப பாசக்காரன், ரொம்ப அன்பானவன், ரொம்ப பரபரப்பானவன். திடீர்னு ஒரு நாள் இந்த அவன் பிறந்திருந்த டைமு, குழந்தைய குளிப்பாட்டி அந்த அம்மா கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இவன் காலை ரெண்டையும் முடிச்சு இப்படி ஆட்டிகிட்டு இருந்தான். என்னது வீட்டில் கிழவிங்க பண்ணுற வேலையெல்லாம் இவன் பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நான் சத்தம் போட்டுருந்தேன். உங்களுக்கு ஒன்றும் புரியாது, போங்க அந்த பக்கம், இந்த பக்கம், என் பொண்டாட்டி அனுப்பிச்சி விட்டாங்க. அப்போருந்து இவனை எனக்கு தெரியும். கடந்து கடந்து போயிட்டுருப்போம். அப்புறம் ஒரு பாயிண்டில் ரெண்டு பேரும் சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது, வேலை பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அப்போவும் பகிர்ந்துக்கிட்டோம். அதற்கு பிறகு சில்வாக்குள்ள ஒரு இருந்த ஆழமான ஒரு ஏக்கத்தை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்பா திரைப்படத்தில் முடிச்சுட்டு அவங்கவுங்க அப்பாவை பற்றி ஒரு 5 நிமிஷம் பேசுங்க அப்படின்னு சொல்லி நான் என் நண்பர்கள்ட்டெல்லாம் கேட்டப்போ சில்வாட்டையும் கேட்டிருந்தேன். அப்போ அவன் பேசியிருந்த விஷயம் என்னை ரொம்ப உலுக்கிருச்சு. ரொம்ப குட்டி வயசில் எங்கள் அப்பாவுடைய ஆள்காட்டி வரல பிடிச்சிட்டு நான் நடந்து போவேன். அப்போ வந்து ஒட்டுமொத்த உலகம் என் காலுக்கீழ இருக்கிற மாதிரி இருக்கணும், அவ்வளோ பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி எங்கள் அப்பா வரல பிடிச்சிருக்கும் போது எனக்கு அவ்வளோ பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்பா அதுக்கப்புறம் தவறி போயிட்டார். அம்மாவும் இல்லை. ஒவ்வொரு நாள் இரவும் என் அப்பாவோட விரலுக்காக நான் ஏங்கியிருக்கேன் அப்படின்னு நான் பேசியிருந்தேன். அங்கிருந்து தான் எங்கள் ரெண்டு பேருக்கும் இன்னும் ஆழமான ஒரு பிணைப்பு ஆரம்பித்தது. இந்த படத்தோட கதையை சொல்லுமா? அது இந்த விஷயத்தை சொல்லும்போது ரொம்ப, அந்த குட்டி பிறந்தவனே, பெண் குழந்தை பிறந்தவனே தூக்கி அப்படி வைக்கும்போது அந்த குழந்தை தேடி வந்து அந்த ஆள்காட்டி வரல பிடிக்கும். அந்த ஷார்ட் எடுக்கும்போது ரெண்டு பேருமே அப்படியே அமைதியாக ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கும், நானும் செல்வாவும். அது எங்களுக்குள்ளே என்னமோ ஒன்று பண்ணிச்சு. அவனுடைய தகப்பனை அவன் என்ன பார்த்தான், நான் என்னுடைய பிள்ளைய அவனை பார்த்தேன், அவ்வளோதான். அதுதான் எங்களுக்குள்ளே இருந்த ஒரு இது. அது அடுத்தடுத்த தளத்துக்கு எங்களை எடுத்துகிட்டு போயிட்டுருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஒவ்வொரு காட்சிகள் பண்ணும்போதும், ஒவ்வொரு சீன் நடிக்கும்போதும் அவனை மீறி அவன் வேற ஒரு தளத்தில் வந்து நிற்பான். அப்படி, அதாவது என்னென்னா, ஃபைட் மாஸ்டர் எப்படி டயட் பண்ணார், ஒவ்வொரு ஃபைட் மாஸ்டருக்குள்ளேயும் ஒரு டயட் இருப்பாங்க. ஃபைட் மாஸ்டருக்குள்ளே மட்டும் இல்லை, எல்லாருக்குள்ளேயும் ஒரு டயட் இருக்காங்க. கிட்டத்தட்ட 8 கோடி பேர், 8 கோடி டயட்டருக்கு ஒரு படம் பண்ணோம் நம்மலாம். அதனால் இந்த படத்தை செல்வா இப்படி எடுத்துட்டார் அப்படின்றது எனக்கு எந்த விதமான வியப்புமே கிடையாது. அவன் இதை விட பெரிய படைப்பெல்லாம் பண்ண போகிறான் அப்படின்னு தான் நான் காத்துட்ருக்கேன். அந்த படைப்புக்காகவும் தான் நான் காத்துட்ருக்கேன். இந்த படைப்பு பல பேரை நிறைய விஷயங்கள், நிறைய கேள்விகள் அந்த சமூகத்தின் முன்னாடி வைக்கும். நிறைய விஷயங்கள் நீங்கள் படம் பார்க்க போகிறீங்க, பாருங்கள். கதையெல்லாம் சொல்லி முடித்தோன்னா நான் சொன்னேன், தம்பி தேதி எதுவுமே இல்லையாடா, அப்போ வந்து ஒரு 6-7 மாதம் ஆகும்டா, என்னடா செய்ய அப்படின்னேன். அப்படியா, சரி நீ யோசி, யோசிச்சுட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ள அந்த கதையை திரும்ப 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 ஏதோ ஒன்று பண்ணி வீடு கூட போய் சேர்ந்துருக்க மாட்டான். திரும்ப ஃபோன் பண்ணேன், உடனே போயிடுவோமே, உடனே எப்படின்ன போகிறது, இல்லை நீங்கள் எப்போ போகலாம் சொல்லு, உடனே போகணும், எப்போ போகலாம், ஒரு 5 நிமிஷத்தில் வரேன் அப்படின்னு சொல்லி விஜய் சார்கிட்ட பேசிட்டு திரும்ப வந்தோம். 10 நாளில் கிளம்பிடுவோமானே, சரி 10 நாளில் கிளம்பிடுவோம் அப்படின்னு கிளம்புனதான் அந்த படம். தம்பி விஜய் இதுக்குள்ளே இருக்காருன்றது எனக்கு அப்போ தெரியாது.
ரெண்டு மூணு நாள் கழிச்சு எனக்கு மெதுவாக தகவல் சொல்கிறாப்புல, விஜய் மாதிரி ஒரு அற்புதமான ஒரு, அதாவது பியூர் சோல்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு நல்ல ஆத்மா அது விஜய். நான் பார்த்ததில்ல அவ்வளவு அன்பு. விஜய் இதுக்குள்ளே வந்தார் அப்படின்னு இன்னும் மிக சந்தோஷமாயிடுச்சு. பூஜா அதே மாதிரி தான், அவர் சொன்ன மாதிரி திடீர்னு நாளைக்கு ஷூட்டிங் இன்னைக்கு கூப்பிட்டு வந்தாங்க, உங்கள் பொண்ணை பார்க்குறீங்களா அப்படின்னாங்க. சரின்னு சொல்லி போனால் இது ஓடி வந்துச்சு அப்பா அப்படின்னுச்சு. அதுலேருந்து அப்பா பொண்ணு தான். பூஜா அற்புதமான ஒரு பெர்ஃபார்மர், பல இடங்களில் நம்மளே ஸ்தம்பிக்க வச்ச ஒரு ஆர்டிஸ்ட், பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு காட்சி, ஐயோ அப்பா, அது கடைசியில் வரும் அந்த காட்சி. அந்த காட்சி வரும்போது பூஜா பார்த்த உடனே என்னை மீறி வேற மாதிரி ஒரு எமோஷனுக்கு போய், எங்கள் ரெண்டு பேர் கண்ட்ரோல்லையுமே இல்லை அந்த சீனு போயிட்டுருக்கு. தம்பி கட் சொல்லிட்டாரு, ஆனால் யாருக்குமே கேட்கல. திடீர்னு ஓடி வந்து எங்கள் ரெண்டு பேர்த்தையும் பிடிச்சிட்டு தம்பி கண்ட்ரோல் பண்ணார். சில்வா ஒரு 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 நிமிஷம் எங்களை இறுக்கி பிடிச்சிட்டே இருந்தான். அவ்வளோ சிவர் இருந்துச்சு. அப்படி ஒரு நடிகை, இன்னும் நல்லா பெரிய பெரிய தளத்துக்கு வருவாங்க. ரீமா, ரீமா பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கும். இப்போ அப்படிதான் ஓங்கி ஒரு குத்து விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளாம் என்னதுக்கு ஆகிறது அப்படின்ற மாதிரி தான் இருப்பேன். அப்படி ஒரு ஆக்ட்ரஸ், கண்ணிலே பேசுவாங்க. பல ஷார்ட்ஸ் அப்படி தான் எடுத்திருப்பார். ஒரு சீன்லாம் வந்து சாக்கு முட்டையை எடுத்துகிட்டு வந்துட்டுருப்பேன், அது டைலாகே இருக்காது, ஷார்ட்ஸ் மட்டும் கண்ணிலே தான் இருக்கும். ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தீங்க, சூப்பராக இருந்தது. குட்டி குட்டியாக நடித்த எல்லாருமே, பாண்டினே எந்த தளத்தில் இருந்தாலும் அந்த தளத்தில் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மனிதன், அற்புதமான நடிகர் அவர். அப்புறம் எல்லாரும் குட்டீஸ் எல்லாமே பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அவங்க இவங்க தளத்தில் இவனெல்லாம் நேரத்தை பார்த்தேன் நான். அவனா வந்து முன்னாடி நின்றுடுவான், யாரா ஒருத்தர் நம்ம முன்னாடி முன்னாடி வந்து நிற்கிறான் தளரா அப்படின்னே, சார் நான் தான் சார் அது அப்படின்னு சொல்லி அப்புறம் அவனா வந்து பேசினான். அப்புறம் சில்வாவோட பையன் குட்டி, அவனை இதில் அறிமுகப்படுத்திருக்கான். இந்திரா முகத்தை கட்டுறான். அவனோட முதல் முதல்ல நான் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சூப்பராக பண்ணியிருந்தார், ரொம்ப நல்லா வருவான். இதில் நடித்த எல்லாருமே ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. குட்டீஸ் எல்லாமே, சின்ன பசங்க எல்லாருமே நல்லா வரணும். எல்லோரும் ஒரு வாட்டி எழுந்திரிச்சு நில்லுங்க, பார்க்கட்டும் எல்லோரும். அற்புதமாக வருவாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒவ்வொருத்தரோட நடிக்கும்போதும், ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் இல்லை, நீ தானே குட்டி. அப்புறம் எங்கள் கேமராமேன் சார் மனோஜ் சார், ரொம்ப நன்றி சார். அப்புறம் தம்பி வெங்கடேஷ், எங்கே நின்னாலும் சரி, இவன் சோக காட்சியவே பரபரப்பாக எடுக்கிறவன். கண் கலங்கு, வேகமாக வா வா, கண் இருதா, கண் கலங்குன்னா கொஞ்சம் டைம் கொடுக்கணும், அது கண் கலங்கணும். அப்புறம் மாஸ்டர் அங்கே கேமராமேன் வைக்கணும், அதையும் வேகமாக பண்ண வேகமாக பண்ண, எப்படா இருதா அப்படின்னு சொல்கிற இந்த இந்த பேச்சுவார்த்தைக்கு நடுவில் எல்லாமே தயார் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கேமராமேன். அவர் திறமைக்கும் அவர் தகுதிக்கும் அவருக்கான இடம் இன்னும் தமிழ் சினிமாவில் கிடைக்கல, என்ன கிடைக்கல. இந்த படம் அந்த இடத்த ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. அவர் மிகப்பெரிய உச்சத்துக்கு வருவார் வெங்கடேஷ். அப்புறம் என் தம்பி சாம், தொழிலில் தான் மியூசிக் கேட்ட தம்பி, ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னா, படத்துலேயே ரொம்ப நல்லா நீங்கள் நடிச்சிருக்கீங்கன்னு, நல்லா பண்ணியிருக்கேன் பாருங்கண்ணே. எனக்கு ஒரு சின்ன பயம், இந்த படத்தை பார்க்கணுன்னா அந்த கடைசி ஒரு 20 நிமிஷம் என்னை புரட்டி போட்டுருவோம், அதனால் மட்டும்தான் நான் இந்த வரேன் இந்த பார்க்குறேன்னு சொல்லி தப்பிச்சுக்கிட்டே இருந்தேன். பட் இன்றைக்கி நானும் உங்களோடு சேர்ந்து இந்த படத்தை பார்க்க போகிறேன், ரொம்ப மகிழ்ச்சி. எங்கள் அண்ணன் அழகு பண்ணேன், அண்ணனா பார்த்தா அண்ணனாக இருப்பார், தகப்பனாக பார்த்தா தகப்பனாக இருப்பார், நண்பனாக பார்த்தா நண்பனாக இருப்பார். எனக்கு எல்லாமுமாய் பல நேரங்களில் நான் தடுமாறும் போதெல்லாம் பேசும்போதெல்லாம் என்னை கை கொடுத்து கை கொடுத்து கை கொடுத்து தூக்கி நிறுத்தின அண்ணன், அவரோடு இந்த மேடையில் நான் இருப்பதும் அவர் தயாரிப்பில் நாங்கள் இப்படி ஒரு படைப்பை செய்திருப்பதும் இறைவன் எங்களுக்கு கொடுத்த வரமாக நினைக்கிறோம். நன்றி, எல்லோருக்கும் நன்றி. படம் பார்ப்போம், வாழ்த்துக்கிறேன்.